வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ். இன்வெஸ்ட் டுடே, என்ஜாய் டுமாரோ. நம்மளோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணுங்கிற கேள்விக்குறி எல்லா இடத்துலயும் இருக்கு. சில பேர் என்னையால மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்களோட போர்ட்ஃபோலியோல 10 அல்லது 15 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வச்சுப்பாங்க. சில பேர் டைவர்சிஃபிகேஷன் வேணுங்கிறதுக்காக 30 மேல அவங்களோட போர்ட்ஃபோலியோல ஸ்டாக்ஸ் வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு சினாரியிலையும் உள்ள நல்லது என்ன கெட்டது என்னங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கண்டென்ட் யூஸ் ஆகலன்னா கூட புதுசா ஷேர் மார்க்கெட்ல வந்தவங்களுக்கோ பிகினர்ஸ்க்கோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோல நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறோம், அதற்கான ரீசன் டைவர்சிபிகேஷன் சொல்றோம். சோ இந்த டைவர்சிபிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ங்கறத இப்ப பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோல நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரீசனே டைவர்சிபிகேஷன். அப்படி நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதுனால ஒரு ஸ்டாக்ல ஏதாவது பெரிய டிராப் வந்தாலும் அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோல பெரிய டிராப் வராதுங்கிறதுக்காக தான் இந்த டைவர்சிபிகேஷன் பண்றோம். இதை ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணத்துக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோல 5 ஸ்டாக் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்லையும் 20% ஹோல்டிங் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 lakh போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டாக்லையும் 20,000 நம்ம போட்டு வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஒரு ஸ்டாக்ல 50% டிக்ளைன் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ 10% டிராப் ஆயிரும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்மளோட போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாக்லையும் 5% போர்ஷன் வச்சிருக்கேன். திடீர்னு நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்டாக்கு 50% டிக்ளைன் ஆகுது அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ 2.5% தான் டிராப் ஆகும். நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்டாக்னால நம்ம என்டையர் போர்ட்ஃபோலியோவே 10% விழுந்து கிடந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாத வேதனை நம்மளுக்கு இருக்கும். சரி, நம்மளோட போர்ட்ஃபோலியோல 20, 30, 40, 50 ஸ்டாக்ஸ் வாங்கி டைவர்சிபிகேஷன் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்ல வீழ்ச்சி வந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோல வீழ்ச்சிங்கிறத ஒன்று தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதற்கான கேரண்டின்னு ஒன்று கிடையாது. இப்படி 20, 30, 40, 50 ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறதுனால ஏதாவது 1-2 ஸ்டாக்ல பெரிய டிராப் வந்தால் கூட மற்ற ஸ்டாக்ஸில் ரீபேலன்ஸ் பண்ணி அந்த இம்பேக்டை மினிமைஸ் பண்ணலாமே தவிர நம்ம போர்ட்ஃபோலியோவில் வீழ்ச்சிங்கிறது சுத்தமாக தடுக்க முடியாது. இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி டைவர்சிஃபை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபை பண்ணலாம், அசட்ஸில் டைவர்சிஃபை பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸில் டைவர்சிஃபை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபை பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் சில க்ரோத் ஸ்டாக்ஸ் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரியான க்ரோத் ஸ்டாக்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேர் ப்ரைஸு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த டிவிடன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட பிஸ்னஸில் போட்டு அவங்களோட பிஸ்னஸை பெருக்குவாங்க. என்னோட போர்ட்ஃபோலியோவில் வெறும் க்ரோத் ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிவிடன் ஸ்டாக்ஸும் இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கணும். இந்த மாதிரி டிவிடன் கொடுக்குற கம்பெனிஸு ரொம்ப மெச்சூரான கம்பெனிஸாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப கண்டினியூஸாக அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதே சமயம் அந்த டிவிடெண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட லார்ஜ், மிட்டு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி லார்ஜ், மிட்டு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வச்சுக்கிறது எதுக்காகனா ஒரு கேப் ஸ்டாக்ஸு இன்னொரு கேப் ஸ்டாக்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி க்ரோத் ஸ்டாக்ஸு, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, லார்ஜ், மிட்டு, ஸ்மால் கேப்ஸு இது எல்லாத்தையும் சரிவர உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்கார்பரேட் பண்ணுறது தான் ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸ் வைஸ் எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உலகத்தோட எதிர்காலமே டெக்னாலஜி தான், உலகத்தோட எதிர்காலமே ஈவி தான். ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த இண்டஸ்ட்ரீஸை பெரிய அளவுக்கு நீங்கள் நம்பலாம். அப்படி ஸ்பெசிஃபிக்காக சில இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக்ஸை மட்டும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறதுங்கிறது கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறேன், அதனால 20-30 ஸ்டாக்ஸை என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அதில் 15 ஸ்டாக்ஸ் டெக்னாலஜிலையும் 10 ஸ்டாக்ஸ் ஈவிலையும் போடக்கூடாது. ஸோ அந்த 20-30 ஸ்டாக்ஸுமே டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2009 2021 வரைக்கும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸு ரொம்ப பெரிய உயரத்துக்கு போணுச்சு. அது ஃபியூச்சரில் இன்னும் பெரிய லெவலுக்கு போகுங்கிறது எந்த ரிலையபிலிட்டியும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஷனில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் டிவிடன் ஸ்டாக்ஸ் இருக்கணும், க்ரோத் ஸ்டாக்ஸ் இருக்கணும், லார்ஜ், மிட்டு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே கலந்து இருக்கணுங்கிறத பார்த்தோம். உங்களோட ஸ்டாக்ஸு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 20 ஸ்டாக்கோ, 30 ஸ்டாக்கோ இல்லை 100 ஸ்டாக் இருந்தால் கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி ரீபேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 20 ஸ்டாக் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டாக்கும் 5% தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ இல்லை வருஷத்துக்கோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒரு டார்கெட்டோடு வருவோம், நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் 20 ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் 5% போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் சில ஸ்டாக்ஸை அதிகமாக பை பண்ணிடுவோம்.
இப்படி ரீபேலன்ஸ் பண்றதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒவ்வொரு ஸ்டாக்கும் 5% மேலே இருக்கக்கூடாதுங்கிற டார்கெட்டை மெயின்டைன் பண்ணோம். இப்படி ரீபேலன்ஸ் பண்றதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ உள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம லாபம் பெறணும். இப்படி செல் பண்றதுனால நம்மளுக்கு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வேற ஒரு நல்ல ஸ்டாக்கு நல்ல லோ ப்ரைஸ்ல வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்படி ரீபேலன்ஸ் பண்றதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அதையும் டிஆலகேட் பண்ணி நம்ம டார்கெட் குள்ள வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எப்ப நம்ம ஒரு ஸ்டாக்ஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஷேரை ஒரு விலையில வாங்கியிருப்போம், அந்த ஷேர் ப்ரைஸ் கீழே போக போக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப நம்ம டார்கெட் ஆன அந்த 5% மேல அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்படிலாம் இல்லாம ஒரு கண்ட்ரோல்டா நம்மளோட போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாம். இப்ப இந்த ஈக்விட்டியை தாண்டி வேற எந்தெந்த அசெட் கிளாசஸ்ல டைவர்சிபிகேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கன்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நிறைய எஃபர்ட் எடுத்து அதிகமான பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டியா போஸ்ட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்றதுங்கிறது உங்களுக்கு சின்ன விஷயம், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களோட யூடியூப் நோட்டிபிகேஷனுக்கு வரும். மறக்காம நம்ம தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ் டெலிகிராம் சேனல் ரெண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட சொத்து வெறும் ஈக்விட்டியில மட்டும் இருக்கக்கூடாது, அதே ஈக்விட்டி இன்கம் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் கொடுக்குற பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரிஸும் உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கணுங்கிறாங்க. இந்த 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்னையால ரீபேலன்ஸ்லாம் பண்ண முடியாது, அதுக்கான டைம் இல்லை, அதற்கான தலைவலியை நான் எடுத்துக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட சில போர்ஷனை ஈடிஎஃப்க்கு மூவ் பண்ணலான்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல பெருசா நீங்க நம்பலாம், இல்லை ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல நம்பலாம், இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்பலாம். இப்படி இருக்கப்ப இது ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியான ஈடிஎஃப் இருக்கு. உங்களோட பொசிஷன்ஸை ஈடிஎஃப்லையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கிரேட்டர் டைவர்சிஃபிகேஷன் சொல்றாங்க. இப்போ 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவோ இல்லை 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவோ இல்லை 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களோட வயசு 20 வயசு இருக்கு, நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. அதே மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோவில் 10 to 15 ஸ்டாக்ஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா உங்களுடைய லாங் டேர்ம் ஹொரிசானுங்கிறது அதிகம், அதாவது மனுஷனோட சராசரி வயசு 70 வயசு இருக்குன்னா 20 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்மில் டிப்ஸ் வந்தால் கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுங்கிறது அதை ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உங்களோட வயசு 50 நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நெருங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி 30 ஸ்டாக்ஸ் கிட்ட நீங்கள் வச்சுக்கிறதுனால ஏதாவது 1-2 ஸ்டாக்ஸ் கீழே போனால் கூட லாஸுங்கிறது பெரிய அளவு இருக்காதுங்கிறத சொல்கிறாங்க. மிஸ்டர் ராபர்ட் ஆர் ஜான்சன்ங்கிறவர், இவர் கிரேக்டன் யூனிவர்சிட்டியில் ஹெய்டர் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிற காலேஜில் ஃபினான்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கார். இவர் ஃபினான்ஸில் பிஹெச்டி சிஎஃப்இ சிஏஐங்கிற எல்லா டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். இவர்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாங்கிற கொஸ்டின் கேட்டப்ப இட் டிபெண்ட்ஸ்னு சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 10 எனர்ஜி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ கிடையாதுன்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிள் வே என்னென்னா, அந்த நாட்டில் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கக்கூடிய S&P 500 அண்ட் ரசல் 2000 இன்வெஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்கிறார். ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் Nifty 50 இருக்குது, Nifty Next 50 இருக்குது, ஐடிக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, ஃபார்மாக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுகளை இன்வெஸ்ட் பண்ணலான்னு அவர் சொல்கிறார். இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்மளோட ஸ்டாக்ஸை ஸ்வாப் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஸ்டாக்ஸை ஸ்வாப் பண்ணலாங்கிறதுக்கான ஆன்சரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறுபடும். நீங்கள் ஒரு பை அண்ட் ஹோல்டு இன்வெஸ்டராக இருக்கலாம், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை ஆக்டிவ் ட்ரேடராக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இதற்கான பதில் மாறுபடும்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஆக்டிவ் ட்ரேடராக இருந்தால் ஒவ்வொரு தடவையும் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டாக்ஸை ஸ்வாப் பண்ணுவாங்க. இதே இது நீங்கள் பை அண்ட் ஹோல்டு இன்வெஸ்டராக இருந்தால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான பொசிஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அதனால தான் என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்கிறத சொல்லுவேன். இதை தான் மணி பேச்சு மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் சாரும் டீ காஃபி எக்ஸ்பென்சஸ் ரேஞ்சில் ஸ்டாக்ஸ் வாங்குங்கன்னு சொல்லுவார். நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பை பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணுறது தான். என்னைய பீரியாடிக்கலாக ரீபேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறதுக்கான ஆன்சர், நீங்கள் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஸ்வாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போ அந்த கம்பெனியில் பிரச்சனை வருதோ அந்த டைமில் நீங்கள்
அந்த ஸ்டாக்ஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். என்னதான் நீங்கள் பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணால் கூட நீங்கள் டே டு டே நீங்கள் ஸ்டாக்கோட நியூஸஸ் கவனிக்கணும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நல்லது நடந்திருக்கா இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட கம்பெனிஸில் ஏதாவது கெட்டது நடந்திருக்காங்கிறத டே டு டே ஆக்டிவிட்டியாக அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்தோங்கிறத சம்மரியாக பார்த்துடலாம். உங்களோட வயசு 20 வயசு இருந்துச்சு அப்படின்னா 10 அல்லது 15 ஸ்டாக்ஸை வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதே இது உங்களுடைய வயசு 50 வயசை ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 30 ஸ்டாக்ஸுக்கு மேலே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ அப்படி 30 ஸ்டாக்ஸுக்கு மேலே உள்ள போர்ட்ஃபோலியோங்கிறது க்ரோத் ஸ்டாக்ஸ் இருக்கணும், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கணும், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கணும், மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கணும், அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் டைவர்சிஃபைடாக இருக்கணும். அப்படி ரொம்ப அதிகமாக ஸ்டாக்ஸை வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் ETFஓ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாங்கிறது தான் இந்த முழு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.